செஞ்சது இஸ்தாதுல வச்சு பாஞ்சுவாங்க. இப்ப என்ன செய்யறது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ், பெண்களே சகோதரிகளே, அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான், உங்களோட இடத்தை ரொம்ப தூக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா தல்லக்துமூஹுன்ன, வைதா தல்லக்துமூஹுன்ன. ரெண்டு கட்டம் இருக்குது. ஒரு கட்டம் இருக்குது, அவ எஸ்எம்எஸ் பண்றான், அவ செய்தி அனுப்புறான், நான் விருப்பம் இல்லை, என்ன விட்டுடுங்கோ, பசுகு தாங்க எனக்கு. அப்படி இல்லண்டா, அவ சொல்றான், நான் முர்த்ததாகிட்டேன், நான் ஒன்ன முடிக்க போறேன், நான் வேறத்துல முடிக்க போறேன் என்று அவ சொன்னா, மஹர் காசில எந்த ஒரு அமௌண்ட்டும் அவக்கு போகாது. இல்ல மாப்பிள சொல்றாரு, எனக்கு நீ வானம், யாருக்கு வானம், நான் ஒன்ன முடிக்கல்ல என்று மாப்பிள சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா தல்லக்துமூஹுன்ன மின் கபிலி அன் தமஸ்ஸூஹுன்ன, அந்த பெண்களை தொடுவதற்கு முன்னால நீங்க அந்த பெண்களை தலாக்கு சொல்லுவீங்க என்றால், வக்த் ஃபரல்தும் வஹுன்ன ஃபரீதா, அவர்களுக்காக வேண்டி மகளுடைய தொகையை நீங்க நிர்ணயிச்சீங்க, இத்தனை ரூபா மகர் தருவேன் என்று சொல்லி சொல்லி போட்டு எல்லாம் சொல்லி அக்கது முடிஞ்சிட்டு நீங்க தலாக்கு சொல்றீங்க என்றால், அல்லாஹ் சொல்றான், ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும், எவ்வளவு நீங்க எழுதுனீங்களோ அதுல 50% அப்படி அவ பேசிடுவோம். எத்தனை பர்சன்ட்? 50% சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா ஐயாஃபூன, அந்த பெண்களுக்கு சொல்லேலும் எனக்கு வரவேண்டிய 50 தேவையில்ல, அதே நீங்க வச்சுக்கோங்க. மறுவ சொல்றான், கணவனுக்கு செல்லோ மேலும் மாப்பிளைக்கு செல்லேலும் நான் எழுதின அமௌண்ட் அப்படியே தந்துடுவேன், உன்னை தலாக் சொல்றேன். அப்படி செல்லோ மேலும் அல்லாஹ் சொல்றான், அய்யஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹ் வ அன்தஃபு அக்ரபு லித்தக்வா. இந்த ஆயத்துக்கு எனக்கு விளக்கம் சொல்லேலா, மஹர பத்தி இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் பேசியிருக்கிறான். எனவே மஹர் கொடுத்து கல்யாணம் முடிக்க பாருங்கோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஹர் கொடுத்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சாங்க, மஹர் கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை பாருங்க, யமன் இருக்குது, மிஸ்ர் இருக்குது ஆப்பிரிக்காவில், மதியன் இருக்குது சவுதியில ஹலீஜில, அதாவது கல்ஃப் கண்ட்ரில, கல்ஃபுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்சியில பயந்து அவங்க வாராங்க, செங்கடலை கடந்து வாராங்க மதியனுக்கு. மதியன்ன்றது இப்பே சவுதியில உள்ள ஒரு ஊரு, சவுதியில் உள்ள ஒரு ஊரு. இப்ப இந்த ஊருக்கு வாராங்க, சுபஹானபடி கடந்து வந்துட்டாங்க. இங்க வந்தா ரெண்டு பெண்களை சந்திக்கிறாங்க, அந்த ரெண்டு பெண்களுக்கு உதவி செஞ்சாங்க. இது பெரிய சம்பவம், குர்ஆன்ல வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்பான வாலிபர்களே, இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெண்டு பெண்களை பார்க்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபர், நபி பட்டம் கிடைச்சில்ல, இன்னும் நபியாக ஆகல, 40 வரை இல்ல, கல்யாணம் முடிச்சு இல்ல, ஒரு வாலிபர், ஒரு யங், ஒரு யூத். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அவர் பரதேசி, உம்மை இல்ல, வாப்பா இல்ல, வாப்பா மிஸ்ர்ல, வாப்பா உம்மா வந்துட்டு மிஸ்ர்ல, உம்மா வந்தில்ல, தனியா வந்திருக்கிறாரு. வலம்மா வரத மா மதியன வஜத அலைஹி உம்மத்தம் மின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து பார்த்தா ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பெண்களை கண்டோன்னே ரெண்டு பழக்கணிக்கு, எங்கள்கிட்ட ரெண்டு பழக்கணிக்கு, இது ரெண்டும் கூடாது. பெண்களை கண்டா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பீல பெய்த்து மொச்சுற கொசு மாதிரி, தெரியுமா உங்களுக்கு, பெண்களை காடையில அவங்களுக்கு என்ன, அது அவங்களுக்கு ஒரு இன்பம். பள்ளியில பேமெண்ட்ல சும்மா போக்குள்ள பெண்களை கண்டா வாயில தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வரும், இது ஒரு நோய். இதுக்கு தௌபா செய்யும், இதுக்கு தௌபா செய்யும். இதுவும் கூடாது. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பெண்களை கண்டா சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி ஓடுவாங்க, அப்படி ஓஹோ அப்பா. இதுவும் கூடாது. நீங்க ரோட்ல ராவு 10 மணிக்கு போறீங்க, நீங்க போறீங்க 10 மணிக்கு, ஒரு பொம்பளை உண்டு தனியா எங்கயோ சில மாறுறா, அவளை கண்டு ஓட தேவையில்லை. நீங்க என்ன என்ன செய்ய முடியும், ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு என்ன செய்யணும், எங்க நீங்க அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கேளு, அவர் ரோட்டவரி வந்து கேளும், அவட சல்லி பேச காணல, அல்லது அவள் என்னமோ ஒன்று அவட கஸ்பன் வந்துட்டு அவட சண்டை பிடிச்சு கொண்டு ரோட்ல இறங்கி வைக்கலாம், அவருக்கு ஒரு நியாயமான ஒரு ப்ராப்ளத்தில் வந்து கேளும். இது ரெண்டும் கூடாது. தனியொரு பொம்புல இருக்கிறா பைத்து பார்ப்போம் என்று சொல்லி கொசு மொச்சல மாதிரி மொச்ச போகும் மாடம், இது மத்தவண்ட கஷ்டத்துல கூதல் காயிருது, இது ஹராம். இன்னமொண்டு
சந்தர்ப்பம் இருக்குது உதவி செய்யறதுக்கு, அதுக்காக வேண்டி ஓடவும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ரெண்டு பெண்கள் நிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்க ஒரு பக்கமாக. பேத்து கேட்டாங்க பக்கத்துல பேத்து, மா ஹத்முகுமா, உங்க ரெண்டு பேருடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, நீங்க ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? இந்த தொழில் ஆண்கள் செய்யக்கூடிய தொழில் தானே, பெண்கள் இந்த தொழில் செய்ய மாட்டாங்களே, உங்களுக்கு உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டாங்க. நாங்க ப்ராப்ளத்தை தான் பேசுவோம். நாங்க சொல்றேன்னா பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு தெரியுமா உங்களுக்கு, அப்துல் கரீம் ஞானிடம் அவள்மா ரெண்டு பேரும் சவுதி பேசுறாங்க, ப்ராப்ளம் பேசுறாங்க, சொல்யூஷன் பேசுறது. எல்லா முஸ்லீம்களுடைய வட்டமேச மாநாட்டில் என்ன பேசுவாங்க, ப்ராப்ளத்தை தான் பேசுவாங்க. ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் தெரியுமா, எங்க ஊர்ல வந்துட்டு 25 பெண்கள் மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவர்களுக்கு வெட்கம் இல்லை. அவங்க எப்பயாவது ஒரு நாள் இந்த வட்டமேசிய மாநாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அந்த 25 பெண்களுடைய ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி, உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு என்ன செய்யணும், ஒருத்தர் சொல்லுவாரு எங்க வீட்டுல ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, எங்க வீட்டு கூடைய மாத்தோம், எனக்கு வேற வழி ஒன்றும் இல்லை, என்ன மனைவி அனுப்பணும், அவ பைத்து என்னத்துக்கு 4 சீட் வாங்கறதுக்கு. ப்ராப்ளத்தை பேசவான பிரதர்ஸ், ப்ராப்ளத்தை பேசி வேலை இல்ல, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுங்கோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்து கேட்டாங்க என்ன ப்ராப்ளம் அவங்க, அவங்க ரெண்டு ப்ராப்ளம் சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, முதலாவது எங்களுடைய வீட்டில் ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இல்லை, நாங்க ரெண்டே ரெண்டு பொம்பளைக்குள்ள மட்டும்தான் இருக்கிறோம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, எங்களை மாப்பா ஒரு நோயாளி, நோயாளி, எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க சாப்பிடணும், நாங்க தின்னணும், நாங்க வந்திருக்கிறோம், ஆனா நாங்க ஒதுங்கி நிக்கிறோம். எதுக்கு தெரியுமா, இந்த ஆண்கள் இடையர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒட்டகத்துக்கு தண்ணீர் எல்லாம் பூட்டி கொண்டு அவங்க போனத்துக்கு பிறகுதான் நாங்க தண்ணி போட்டு போவோம். நாங்களும் பேசிக் கொண்டு செய்ய மாட்டோம், அவங்களோட சேர்ந்து கொண்டு எக்ஸ்கூஸ் மீண்டு சொல்லி நாங்களும் பாடிய போட போறல. சக்கரை தொழிலுக்கு எங்கட தாய்மார் இதை படிச்சோணம், எங்கட பெண்கள் இதை படிச்சோணம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படிப்பட்ட வெட்கம் உள்ள பெண்கள், கிணத்துல தண்ணி எல்லோனம், ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி கொடுக்கோணம், ஆனா சொன்னாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் தண்ணி. மா ஹத்முகுமா காலத்தா லா நஸ்தி ஹத்தா யுஸ்துரர் ரியாஉ வ அபூனா ஷைஹுன் கபீர் சொன்னாங்க, எங்க வாப்பர் வயசாளி, நாங்க ஒதுங்கி நிக்கிறோம், இவங்க எல்லாரும் தண்ணி கொடுத்து முடிச்சதுக்கு பிறகுதான் நாங்க பேசி தண்ணி எடுப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ராப்ளத்தை கண்டறிஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸகா லஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒதுங்கிறீங்க, உரமாக எடுத்தாங்க ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தை எடுத்து கொண்டு போனாங்க. போயிட்டு தண்ணி அள்ளி அள்ளி தண்ணியை கொடுத்தாங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும், சொன்னாங்க எடுத்து கொண்டு போங்க, எடுத்து கொண்டு போங்க, எங்கட ஊர்ல ஒரு பொம்பளை புள்ள சவுதியில் இருக்குது, வீட்டுக்கு போங்க போய் சொல்லுங்க, உங்களோட ப்ராப்ளம் என்ன, அனலைஸ் பண்ணுங்க ப்ராப்ளத்தை. உங்களோட ஒட்டுமொத்தமான ப்ராப்ளம் 5 லட்சம் ரூபாய் ப்ராப்ளம். உங்களோட மகளுக்கு இங்க வர சொல்லுங்க, நான் 5 லட்சம் ரூபாய் தாரேன். நபிப்பட்டம் கிடைச்சில்ல, சமூகத்தை பத்தி கன்சர்ன் பண்ணினாங்க, சமூகத்தை பத்தி யோசிச்சாங்க, சொன்னாங்க தண்ணியை போட்டினாங்க, சொன்னாங்க ரெண்டு பேரும் போங்க. இந்த ரெண்டு பேரும் போனாங்க, வாப்பா சொன்னாங்க, வாப்பா ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர், ஒரு வாலிபர் எங்க ஊர்ல வந்திருக்கிறாரு, யாருமே நடந்து கொள்ளாத முறையில ரொம்ப இரக்கமா ரொம்ப அழகா நடந்து கொண்டாரு. மாப்ப சொன்னாங்க அவங்கள கூட்டிடுவாங்க. பெரிய விஷயம் இது, இந்த ஆயத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்ல 2 மணிக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒத்தர போனா பைத்து மாப்பா கூட்டி வந்தாங்க. கூட்டி கொண்டு வந்தோடனே மாப்ப கேட்டாங்க, கூட செய்தி என்ன, சரி செய்தி எல்லாம் சொன்னாங்க, இப்படித்தான் 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 சொல்லி அப்பா மாப்ப சொன்னாரு, மாஷா அல்லாஹ் வயசாளி நோயாளி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க முஃஸ்லிம்கள கொஞ்ச பேரு, அவரு சொன்ன நீங்க போங்கோ சந்தோஷமா பேத்து சேருங்க. இப்ப அந்த ரெண்டு மகள் மாறல, ஒரு மகள் சொல்றா பேத்து வாப்பாட்ட, வாப்பா வாப்பா
இந்த வாலிபர எங்கட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தா எப்படி இருக்கும், ஒரு சர்வன்டாக, ஒரு வேலைக்கு ஒரு அஜீராக எங்கட வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனாக எடுத்தா நல்லா இருக்குமே. ஏன் காரணம் என்றா, ஒரு வேலைக்காரனுக்கு தேவையான ரெண்டு குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட இருக்குது. சுபஹானல்லாஹ், ஒரு வேலைக்காரனுக்கு தேவையான ரெண்டு குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட இருக்குது. ஒரு பொம்பளை புள்ள சொல்லுது, அந்த பொம்பளை புள்ள என்ன சொல்லுது, ரெண்டு குவாலிஃபிகேஷன். ஒன்று என்ன, கவியுன், சக்தி வாய்ந்தவர். நாங்க பார்த்தோம் தண்ணிய கிணத்தெறிந்து அல்லக்குள்ள பத்து பேர் சேர்ந்து தூக்குற வாளிய தனிய தூக்குற இவருக்கு நல்ல கட்ச இருக்குது, கவியுன், சக்தி வாய்ந்தவர். ரெண்டாவது சொன்னாங்க, அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையும் வாப்பா பார்த்து, வாப்பா இவர் சரியான நம்பிக்கைக்குரியவர். எப்படி வாப்பா தெரியும் நம்பிக்கைக்குரியவர் சொல்லி, நம்பிக்கைக்குரியவர். முஃபஸ்ரீங்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட சாதாரணமா சொல்லுவதாக இருந்தா மகரிபுடைய பான்புடைய நேரத்துக்கும் அஞ்சு மணிக்கு, அதாவது சூரியன் மறைந்து சூரியனுடைய அரைவாசி மறைஞ்சிருக்கிற நேரம் தொட்டு, அதாவது இஷாவுடைய பாங்கு வரைக்கும் சுமார் ரெண்டு மணி நேரம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன நினைச்சது, இங்க தண்ணி கொடுத்ததும் தண்ணி போட்டினதும் மற்றது என்ன அங்க போனதும் பாப்பாவோட பேசினதும் இதெல்லாம் ஒற்று மொத்தமாக எடுத்தா ரெண்டு மணி நேரம். ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒரு ஆளை பார்த்து சொல்லலமா நம்பிக்கை குறிப்பிட சொல்லி, பக்கத்து வீட்டுல 40 வருஷமா இருக்கிறாங்க, உங்களோட அடுத்த வீட்டு நேபர் அவருடைய மவளை எங்களோட மகனுக்கு பேசிக்கிறோம், அவங்க மிச்சம் நல்லந்தானே, எனக்கு இந்த அவ்வளவு தூரத்துக்கு தெரியா, 40 வருஷமா இருந்து தெரியுது அவனுக்கு. தெரியும் நம்பிக்கைக்குரியவர். அல்லாஹ் இந்த சிபத்தை எனக்கு நசீவாக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நசீவாக்குவானாக, இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக, இதுக்கு பிறகு கேட்க இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக. அந்த ரெண்டு பெண்களும் சொன்னாங்களா, பாப்பாவை பார்த்து, பாப்பா சுமார் இவ்வளவு நேரம் எங்களோட இந்த ஆள் டீல் பண்ணினாரு, ஆனா அவருடைய கண்ணால அவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. யாருடைய கண்ணை யாருக்கு பாதுகாத்துக் கொள்ள ஏழுமோ அவருக்கு அமானிதம் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நசீபாக்குவானா, அல்லாஹ் இந்த சிபத்தோட எங்களை மௌத்தாக்கிடுவாயா. இன்றைக்கு இந்த கண், இந்த கண் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானா. இந்த பெண் சொன்னா, ரெண்டு மணி நேரம் எங்களோட இந்த மனிதர் இருந்தால், இவரும் வாலிபர் அவங்களும் வாலிபர்கள், இவர் எங்களை ஏறெடுத்து கூட பார்க்கல வாப்பா, அமானிதம் உடையவர் என்று சொன்னார். வாப்பா யாரு தெரியுமா, வாப்பா யாருன்னா, வாப்பாம் ஒரு புத்திசாலி, வாப்பாம் ஒரு விவேகி, வாப்பாம் மார்க்கத்தை வச்சுத்தான் சிந்தித்தாரு. வாப்ப சொன்னாரு மகளை பார்த்து, மரும அந்த அவரை பார்த்து சொன்னாரு, நீங்க எங்கட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா வந்தா பெரிய கஷ்டப்படுவீங்க. ஏன் காரணம்டா, ரெண்டு பொம்புள பிள்ளைய வச்சுக்கொண்டு ஒரு ஆம்புள பிள்ளைய வேலைக்காரனா கொண்டு வச்சா பிடிக்கும், என்னங்க நடக்கும், என்ன நடக்கும், என்ன மன்னிச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட வீட்டுல உள்ள பெண்களோட பாவம் செய்யறது யாரு தெரியுமா, எங்க கடையில வேலை செய்யற, கடையில வேலை செய்யற யாரு, சேல்ஸ்மேன். ஏன், பவல் சாப்பாடு கொண்டுறோம் அவர் தான் வீட்டுக்கு போறது, இறைச்சி வாங்கி கொடுக்கோம் அவர் தான் வீட்டுக்கு போறது, அன்றைக்கு நோனவா மருந்து குடியிருந்து போவோம் அவர் தான் வீட்டுக்கு போறது. நான் இதை பற்றி பேச இருக்கல, நான் உண்மையை சொல்றேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த மூசா அலைஹிஸ் ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, எங்கட வீட்டுக்கு நீங்க ஒரு வேலைக்காரனா வரவானம், நீங்க வேலைக்காரனா வந்தா பெரிய பிரச்சனை இருக்குது, ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளைய முண்டுக்கு வச்சா அங்க மூணாவது நபராக ஷைத்தான் இருப்பாரு,
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்களோட மாமா சொன்னாங்க, மூசாத பார்த்து ஏண்ட